Guys, welcome back to Photography Tamil YouTube channel. In this video, we will talk about a 3D photo. How to edit a 3D photo. This is Instagram trending. We have a mindset that we have to do this. If you want to edit a photo, I will edit this photo. If you want to edit a 3D photo, I will talk about this video. If you want to subscribe to our channel, share and subscribe. If you want to subscribe to our channel, video editing, photo editing, YouTube tips, all of our channel, photo posts, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போற ஆப் என்னன்னா ஒரே ஒரு ஆப் தான். அது என்ன, ஸ்கெட்ச் புக் அப்படின்ற ஆப். பிக்சர்ல எடிட் பண்ணலாம், அதை விட சூப்பரான கிளாரிட்டி தரக்கூடியது இந்த ஸ்கெட்ச் புக் ஆப் தான். இந்த போட்டோவை எப்படி எடுத்து எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. நீங்க இப்பதான் மொதல் டைம் இந்த ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம சொல்ற சிம்பிள் ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதை பத்தி ஃபுல் வீடியோ வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் வீடியோ அதுல இருக்க அக்கு ஆணி முதல் அக்கு வரைக்கும் எல்லா இதையும் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற அதை வந்து கிளிக் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு டூல் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி கேலரி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கேலரி கொடுத்துருங்க. கீழே இருக்கிற இந்த பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஃப்ரம் இமேஜ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம எந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பிளர் இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோவை எப்படி பிளர் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு, இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து நான் மொபைல் ஃபோனில் எடுத்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே டூலை கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணக்கூடாது, அது பக்கத்தில் இருக்க டூலை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து இம்போர்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அதுவே தன்னால் போயிடும். அப்புறம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோ இதில் இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஃப்ளிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே கையை வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஜூம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கிங்ஃபிஷர் வந்து நம்ம ஃபோன்லேருந்து வெளியே வர அளவுக்கு இருக்கணும். ஸோ வந்து அப்போ இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த டூலு, அதை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து இது ஓகே தான், பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன பண்ண போகிறோம், எரேஸ் பண்ண போகிறோம். ஒப்பாசிட்டி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு, ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பென் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர் வீல் பக்கத்தில் அந்த பென் இருக்குல்ல, அதுக்குல வந்து லீகசி அப்படின்னு இருக்குல்ல, ஹார்ட் எரேசர், சாஃப்ட் எரேசர், இங்க் பென் அப்படி இருக்குல்ல, அதில் வந்து எரேசரை கிளிக் பண்ணுறீங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறீங்க. சைஸை வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் அமௌண்ட் ஆஃப் எரேசர் வந்து ஃபுல்லாக கூட்டி வச்சுக்கோங்க. அப்படியே ஜஸ்ட்டு வந்து இதை வந்து சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் டச் பண்ணிடுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எரேஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோவில் ஒரு மெயின் திங் வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம இப்போ பண்ணணும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை நான் வந்து இப்படி பார்க்குறேன்னு வைங்களேன். இதை வந்து நான் ஜூம் பண்ணிவிட்டு இந்த வாய் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி, இந்த ஃபோட்டோவிலேருந்து இந்த வாய் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி தான் நம்ம 3D எடிட்டிங் பண்ண போகிறோம். இந்த வரைஞ்சி முடிச்சுட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணும், அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வரைஞ்சி முடிச்சாச்சு. வரைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஏன் சொல்லுன்னா இப்படி நடுவில் அழிஞ்சிக்கிட்டு வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அழிஞ்சு பிரிச்சுன்னு வைங்களேன். என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எரேஸ் ஆயிரும், அதாவது அண்டூ ஆப்ஷன். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போயே உங்களுக்கு தெரியும் அது 3D மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணி தெரிச்சு வருது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து வெளியே வரலைன்னா இது வந்து தெரிஞ்சிடும் எடிட்டிங் மாதிரி. இப்போ வந்து நம்ம வாட்டர் ட்ராப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதை ஆட் பண்ண போகிறோம். அது அதே சிம்பிள் ஸ்டெப்பு தான், அதை பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு வாட்டர் ட்ராப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம இம்போர்ட் இமேஜில் கொடுத்துட்டு அந்த வாட்டர் ட்ராப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த வாட்டர் ட்ராப் இமேஜ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து நான் அந்த பக்கம் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த பக்கம் தெரிக்கிற மாதிரி வச்சுட்டு, எங்கிட்ட இருக்குது அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எரேஸ் பண்ணும். கொஞ்சம் இடத்துலலாம் எரேஸ் பண்ணால் தான் அந்த ஒரு ரியாலிட்டிக் ஃபீல் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ வந்து இங்கெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன ட்ராப்பெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சிடலாம். இவ்வளோ ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்படி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு
அந்த இமேஜை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பிளெண்டிங் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம லைட்டன் கொடுத்தா நல்லாயிருக்குமா, லைட்டன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு இந்த கையில் உள்ளதெல்லாம் அழிச்சிருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வேறு எடிட்டிங் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டேக் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேற லெவல்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஆவரேஜ்னா லெவல்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கவே இல்லைன்னா வேறன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே கொடுக்குறேன், மறக்காம போய் டைம் இருந்தால் என்னோட ஃபோட்டோகிராஃபி பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் அதுக்கும் மேலேயும் டைம் இருந்தால் என்ன வந்து ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன், டாடா பை பை, see you.